Hi friends, welcome. In this video, we have lemon pepper fry. We have boneless chicken. We have a bone. Now, we have a little bit of manjal thool. First, we have a little bit of chicken. We have a little spoon of inji pundu paste. 2 tablespoons of thayir. ஒரு 10ல இருந்து 15 வரைக்கும் உள்ள மிளகாய் வந்து நுணுக்கி வச்சிட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம் ஒரு சின்ன லெமனை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதல பிழிஞ்சு விட்டுறலாம் இப்போ இத வந்து கைட் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நமக்கு வந்து சிக்கன்ல படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இது கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் இப்போ ஸ்டவ்ல கொஞ்சம் கடாய் வச்சிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இது ரெண்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் பட்டர் வந்து கொஞ்சம் ஊறட்டும் இப்போ இது கொஞ்சம் ஹீட் ஆகும்போது ஒரு 2 3 ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு 2 சின்ன துண்டு பட்டை 2 3 கிராம்பு நாம உடைச்சு வச்சிருக்க மிளகு வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 10 மிளகு போல தட்டி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து கொஞ்சம் ஆயில வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இப்ப சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் செய்யிறது வந்து ரொம்ப ஈஸி இது வந்து பாத்தீங்கன்னா ரச சாதத்துக்கு சூப்பரா இருக்கும் சைடிஷா சாப்பிடுறதுக்கு இப்போ இது வந்து நல்லா இதாயிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் சேர்க்கலாம் First, we have to cook the chicken in the oil and butter. We போ chicken வெந்திட்டு இருக்கும்போதே ஒரு 4-5 பச்சை மிளகாய் கீறி அதை இதல ஆட் பண்ணிரலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா chicken வந்து முக்கால் வாசி அளவுக்கு வெந்திட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வேக வேண்டியது இருக்கு இப்போ இந்த நேரத்துல ஒரு 2 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர சேர்த்து இத கலந்து மூடி வச்சு இப்போ வேக வைக்க போறோம் சிம்ல வச்சிட்டோம்னா கொஞ்சம் அந்த தயிர் எல்லாம் அந்த chicken அப்சர்வ் பண்ற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி கிளறி விட்டு இறக்கணும் அவ்வளவுதான் கொத்தமல்லி இலை தூவினா ரெடி ஆயிடும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டாச்சு இப்போ இது வந்து தயிர் வந்து எல்லா பக்கமும் சேர்ந்து கலக்குற அளவுக்கு mix பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இத ஒரு லிட் போட்டு மூடி வச்சிரலாம் இப்போ இந்த நேரத்துல உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுனா அதை ஆட் பண்ணி மூடி வச்சிருங்க அப்பதான் சிக்கன்ல வந்து நல்ல உப்பு இறங்கி இருக்கும் இப்போ வந்து இது கொஞ்சம் தண்ணியா இருந்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் கொதிச்சி வரும்போது சரியாயிரும் இது வந்து நான் தண்ணி வந்து தனியா விடல அந்த சிக்கன்ல இருந்து விட்ட தண்ணி தான் வந்து எனக்கு இவ்ளோ வந்துடுச்சு வந்து கொஞ்சம் செமி கிரேவியும் இல்லாம ட்ரையும் மாதிரி இல்லாம இருக்கும் நல்லா இருக்கும் ரசத்துக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு இப்போ இத ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நமக்கு மசாலா வந்து திக் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலைய மேல தூவிட்டு இறக்கிரலாம் இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒண்ணா கலந்து விட்டுறலாம் சூப்பரா வந்து நமக்கு லெமன் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சுனா இப்ப லாஸ்ட் இறக்கும்போது கொஞ்சமா வந்து மிளகு தூள் தூவி இறக்கிக்கோங்க எனக்கு வந்து நான் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டதே வந்து எனக்கு காரம் வந்து சரியா இருக்கு அதனால நான் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது வந்து போன்லெஸ் சிக்கன்ல தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்க வந்து நார்மல் சிக்கன்ல கூட அதாவது எலும்போட கூட நீங்க செய்யலாம்
பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம லெமன் பெப்பர் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.